எல்லாருக்கும் வணக்கம். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு செயற்கை காட்டை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு காடை உருவாக்குறதே பெரிய கஷ்டம், ஆனால் இவங்க ஒரு பெரிய பாலைவனத்தையே பசுமையான காடாக மாற்றிருக்காங்க. இதை பற்றி தான் நாம் இன்றைக்கி தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். மங்கோலியா சைனா எல்லையில் இருக்கிற கோபி பாலைவனத்து புயல் சில சமயம் சைனாவோட தலைநகர் பீஜிங் வரைக்கும் தாக்கும். இப்படி தொடர்ந்து அடிக்கிற மணல் புயலால் இந்த பாலைவனத்தோட அளவு பெருசாகிக்கிட்டே போகுது. மக்கள் இங்கே வாழ்கிறதுக்கு சுத்தமாக தண்ணியே கிடையாது. குளோபல் வார்மிங்கால் நார்த் சைனா ஃபுல்லாக 2 டிகிரி வெப்பம் அதிகமாகிடுச்சு. இந்த பாலைவனத்தை ஒட்டி இருந்த கிராமங்கள் இப்போ இல்லாமல் போயிடுச்சு. இங்கே இருந்த மக்கள் எல்லாரும் வேறு இடத்துக்கு மாறிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் தெரிஞ்சுக்கணும்னா நாம 70 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். 1958 தொழிற்சாலைங்க கட்டுறதுக்காக சைனாவுக்கு அதிகமாக மரங்கள் தேவைப்பட்டுச்சு. அப்போது மங்கோலியா சைனா எல்லைப்பகுதியில் இருந்த மிகப்பெரிய காட்டை வெட்டி தரமட்டமாக்க சொன்னார் மாவோ. இந்த காடுகளை அழிச்சிட்டு இந்த இடத்தையும் நகரமயமாக்கணும், தொழில் உற்பத்தியையும் விவசாயத்தையும் அதிகப்படுத்தணும்னு நினைச்சாரு மாவோ. ஆனால் அப்போ அவரால் இது எதையுமே செய்ய முடியல. இந்த காட்டை அழிச்சதால இப்போ 1000 ஏக்கர் மக்கள் வாழ முடியாத நிலமா மாறிடுச்சு. இந்த காட்டில் இருந்த மரங்கள் கோபி பாலைவனத்திலிருந்து வர மணல் புயலை சைனாக்குள்ள வர விடாம தடுத்ததை இந்த மக்கள் அப்போதான் உணர்ந்தாங்க. இப்படியே விட்டா நார்த் சைனா ஃபுல்லா மக்கள் வாழ முடியாத பாலைவனமா மாறிடும்னு சைனா உணர்ந்தது. 1978 ஒரு நாடு தான் செஞ்ச தப்பை உணர்ந்து திரும்பவும் இந்த காட்டை உருவாக்கணும்னு முடிவு செஞ்சுது. அங்கே திரும்பவும் மரங்களை நடுறதுக்கு முயற்சி செஞ்சாங்க. தண்ணி இல்லாத ரொம்ப வேகமாக காத்தடிக்கிற இந்த இடங்களில் திரும்பவும் மரங்களை நட்டு வளர்க்குறது ரொம்ப கஷ்டம். இங்கே அடிக்கிற காற்று பல முறை இவங்க நட்ட மரங்களை வேரோட புடுங்கி போட்டு போயிருக்கு. சில நேரங்களில் மணல் புயல் மரங்கள் நட்ட இடமே தெரியாத அளவுக்கு மாற்றிட்டு போயிடும். இப்படி பல பிரச்சனைங்க இருந்தும் கடந்த 40 வருஷமாக இவங்க தொடர்ந்து மரங்களை நட்டு பாதுகாத்து வளர்த்துட்டு வராங்க. இன்னைக்கு சைனாவோட தன்னம்பிக்கைக்கும் விடாமுயற்சிக்கும் இந்த இடம் ஒரு எடுத்துக்காட்டாக மாறிடுச்சு. இப்போ கோபி பாலைவனத்து மணல் புயல் சைனாவோட எல்லையிலேயே இந்த மரங்களால் தடுத்து நிறுத்தப்படுது. இன்னைக்கு இதுதான் உலகத்திலேயே மனுஷனால் உருவாக்கப்பட்ட ஒரு செயற்கையான மிகப்பெரிய காடு. இதுவரைக்கும் இவங்க 6600 கோடி மரங்களை நட்டிருக்காங்க. இன்னும் சைனா மங்கோலியா பார்டரில் 4800 கிலோமீட்டர் நீளத்துக்கும் 1500 கிலோமீட்டர் அகலத்துக்கும் மரங்களை நடுறதுக்கு முடிவு செஞ்சுருக்காங்க. 1978 தொடங்கின இவங்க இதை தொடர்ந்து 2050 வரைக்கும் செய்கிறதுன்னு முடிவு செஞ்சுருக்காங்க. ஒரு நாடு தான் செஞ்ச தப்பை உணர்ந்து எதிர்காலத்தை யோசித்து இயற்கையை மதித்து தொலைநோக்கு பார்வையோடு செய்கிற இப்படி ஒரு திட்டத்தை கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. நன்றி, வணக்கம்.